ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் வந்து மார்ச் 23 முதல் தொடங்குது. இந்த ஐபிஎல் போட்டிக்காக மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது தீவிர வலப்பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோவை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் அதோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்திய அணி நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் வந்து மைதானத்துக்குள்ள பயிற்சிக்கு தயாராகி களமிறங்குறாரு. அந்த வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் களமிறங்கி வலைப்பயிற்சியில முதல் பால்லயே வந்து சிக்ஸ் அடிக்கிறாரு. அந்த வீடியோவும் வந்து பதிவிட்டிருக்காங்க. இந்த ஐபிஎலுக்காக யுவராஜ் சிங் ஒரு சரியான ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2019 ஐபிஎல் ஏலத்துல யுவராஜ் சிங் வந்து அடிப்படை விலைக்கு கூட முதல்ல எந்த அணியுமே வந்து ஏலம் எடுக்கல. ஆனா மூன்றாம் கட்ட ஏலத்துல பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து அவங்கள வந்து அடிப்படை விலைக்கு வந்து ஏலம் எடுத்திருக்காங்க. இது வந்து யுவராஜ் சிங் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வந்துட்டு இருக்க யுவராஜ் சிங் ஒரு அற்புதமான ஃபார்ம்ல இருக்காரு. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து மிடில் ஆர்டர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. கடந்த ஐபிஎல்ல வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடிஞ்சிச்சு. தற்போது யுவராஜ் சிங் அந்த அணியில் இணைஞ்சிருக்கிறதுனால அது வந்து அந்த அணிக்கு ஒரு பெரிய கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ற போல அவர் வலைப்பயிற்சியில் ஈடுபடும் போது முதல் பால்லேயே வந்து அபாரமான ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. இது வந்து அவரோட ரசிகர்களை பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பேட்டி அளித்த யுவராஜ் சிங் என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஐபிஎல் போட்டியில் நான் என்னோட முழு திறமையை வெளிப்படுத்தி கூடிய விரைவிலேயே இந்திய அணியில் வந்து இடம் பிடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக யுவராஜ் சிங் ஒரு பழைய ஃபார்முக்கு திரும்பி இந்திய அணியில் வந்து இடம் பிடிச்சார் அப்படின்னா அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.